ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜூலை 16ஆம் தேதி நாம் கார்மேல் அன்னையோட திருவிழா கொண்டாடிட்டுருக்கோம். கார்மேல் அன்னையின் விழா அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 16ஆம் தேதி கத்தோலிக்க திருவையால் கொண்டாடப்படக்கூடிய திருவிழா. 1251ஆம் ஆண்டு அன்னை கன்னிமரியாள் கார்மேல் மலையில் தான் புனித சைமன் ஸ்டாக்கிற்கு காட்சி கொடுத்ததை இந்த நாளானது நினைவூட்டப்படுது. மவுண்ட் கார்மேல் அப்படிங்கிறது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர். இது ஹைஃபா துறைமுக நகரத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல தான் ஏசு கிறிஸ்து குழந்தையாக இருந்தப்போ வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. கார்மேல் அன்னை அங்கே காட்சி கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த மலையை பலர் புனிதமாக கருதிட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கார்மேல் அன்னையை சபையை சார்ந்த துறவிகள் எல்லாரையுமே கார்மலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்மலைட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பண்டைய காலங்களில் இந்த கார்மேல் மலை அவங்களுக்கு சொந்தமானதாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருத்துக்கு எதிராக பல சர்ச்சைகள் உண்டானாலுமே திருத்தந்தை 3ஆம் ஹொனோரியஸ் 13ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில் இந்த உத்தரவுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காரு. அன்னை கன்னிமரியாள் புனித சைமன் ஸ்டாக்குக்கு காட்சி கொடுத்தப்போ கார்மலைட் உடையை கொடுத்தது மட்டும் இல்லாமல் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய உத்திரையமும் கொடுத்துருக்காங்க. கார்மலைட் பாரம்பரியத்தின்படி இந்த ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய உத்திரையம் உண்மையாக அணிந்திருக்கக்கூடிய எல்லாருமே அன்னை கன்னிமரியாளோட விசுவாசியாக இருப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாள் பற்றின சிறப்பான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜூடத் லூகாஸ். இது வேரிதாஸ் தமிழ் பணி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.